தமிழக வெற்றி கழக நடந்து முடிஞ்சிருக்கு விஜய் ஸ்பீச் பாத்திருப்பீங்க அதை தொடர்ந்து பிற கட்சி தலைவர்கள் என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத பாத்திருப்பீங்க சோ அதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நம்ம வச்சிருப்போம் விஜய் பேசினதுல உங்களுடைய பார்வை என்ன சார் உங்களுடைய கருத்து என்ன அதாவது சிம்பிளா சொன்னா முத பால்ய சிக்ஸர் அந்த சிக்ஸர் கூட அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அந்த பாலும் காணும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேச்சு வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சுன்னு தான் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அவர் பேசின பேச்சு வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் மீறின அவர் பேச்சா எல்லாம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்ததா நம்மளால பார்க்க முடிஞ்சது நான் முதலே சொன்ன மாதிரி முதல் பால்ல அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் சிக்ஸர் ஆனா இன்னும் பல ஓவர்கள் விளையாட வேண்டியது இருக்கு அடுத்தடுத்த கட்டத்துல அவரு என்னென்ன பண்ண போறாரு என்ன செய்ய போறாரு என்ன பேச போறாருங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் சோ ஆரம்பம் வந்து அருமையான அட்டகாசமான அமர்கலமான ஆரம்பம் தான் இது அவருக்கு நல்ல வரையில பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு எட்டு லட்சம் பேர்த்துக்கு பக்கமா கூட்டம் வந்தது அவங்க மாநாடு வந்து முத மாநாடு வந்து தள்ளி போய் ரெண்டாவது மாநாடு நடந்திருக்கிறதுல அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பிளானிங் ப்ராசஸ் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி அவங்க செஞ்ச திட்டமிடல் அவங்க எடுத்த எல்லா செயல் திட்டமும் முன்னெடுப்புமே அவங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான பலன் தான் நான் பாக்குறேன் பிரியா ஆனா அவர் பேசுறது ஆடியோ லான்ஸ்ல பேசுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது ஏதோ சினிமா படம் பாத்துட்டு வந்த இருக்கு அவர் மனப்பாடம் பண்ணி பேசுறாரு சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு வைக்கிறாங்களே சார் அதை குறித்து உங்களுடைய பார் இல்ல இது அதாவது என்னைக்குமே ஒரு நபர் பேசும் போது அவர்களுக்கு சாதகமா இருக்கிறவங்க சாதகமான விமர்சனங்களை வைப்பாங்க அவரை பிடிக்கலங்கிறவங்க எதிர் விமர்சனம் வைப்பாங்க இப்ப நாம வந்து அந்த மாதிரி நமக்கு யாரையும் பிடிச்சவங்களும் கிடையாது யாரும் பிடிக்காதவங்களும் கிடையாது நமக்கு வந்து நல்லது செய்யறவங்களை பாராட்டுறோம் அதே வந்து அவங்க சரியான முறையில செயல் திட்டங்களை செய்யலன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ண போறோம் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்போ இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறவங்க போராமே அவங்க எந்த நோக்கத்துல வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது இன்னைக்கு அவர் ஆடியோ லான்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுறாரோ இல்லையோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துதான் பேசணும் எக்ஸ்டம்புவா பேசக்கூடிய மாநாடு இல்ல உங்கள நம்பி தமிழகமே ஒட்டுமொத்தமா மொத்தமா பாத்துக்கிட்டு இருக்கு தமிழ் மீடியாக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவை முதல் கொண்டு நீங்க வந்து ஒரு நியூஸா வரீங்கும் போது உங்களை நம்பி அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்த நேரத்துல அப்ப நீங்க இதை எதிர்பார்த்து ப்ரிப்பேர்டா ஸ்கிரிப்டடா போய் தானே நீங்க அங்க பேசணும் எக்ஸ்டவா நீங்க எப்படி போய் பேசணும் தேவையில்லை அது என்னுடைய பார்வையில அவர் ப்ரிப்பேர் பண்ணி தான் போய் பேசி ஆகணும் இந்த மீட்டிங்ல எக்ஸ்டவா பேசுற ஆளுங்களா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங்ல நீங்க தான் போய் பேசணுங்கிறது என்னுடைய பார்வை அதை வந்து தான் பண்ணியிருக்காருங்கிறத நான் பாக்குறேன் அதுல எதுவும் வருத்தப்படுறதுக்கோ இல்லை வந்து அதுல வந்து விமர்சனம் படுத்துறதுக்கோ எல்லாம் இல்லை அவர் பேசின கருத்து சரியான கருத்தா மக்களை போய் சேரக்கூடிய கருத்தா அவர் பேசின பேச்சு அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் அந்த பாதிப்பை அவர் என்ன பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சாரோ என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும் எந்த வகையில இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாரோ அது புல்ஃபில் ஆயிருக்கா இப்படிதான் நம்ம எவால்வேட் பண்ணணும் அந்த வகையில பாக்கும்போது இன்னைக்கு நம்ம அவர் பேசினதை வந்து ஒரு டாக்ஸில வரும்போது டாக்ஸி டிரைவர் கிட்டயோ இல்ல வந்து ஒரு கடையில வந்து போகும்போது ஒரு காய்கறி விக்கிற கூடிய ஒரு மகளிர் கிட்டையோ இல்ல வந்து ஒரு கடையில போய் வாங்க போகும்போது ஒரு சக மனிதன்கிட்டயே பேசும்போதே போதே அருமையா பேசுறாங்க நல்லா தான் பேசியிருக்காரு அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு நல்லா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தானே பேசிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவருடைய இருக்கே ஒழிய இதை வந்து நான் விமர்சனிக்கணுங்கிறதுக்காக நம்ம அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்கள்ல வந்து நமக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் ஒட்டுமொத்த பேச்சும் வந்து அது சரியில்லை அது மோசமான பேச்சுங்கிறது வந்து சொல்றதுக்கு எந்த விதத்திலுமே வாய்ப்பு தான் நான் பாக்குறேன் அதை தொடர்ந்து நிறைய தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தாங்க குறிப்பா பாஜக இருந்து ஹெச் ராஜா பேசும்போது விஜய் வந்து ஐடியாலஜிக்கல் கன்ஃபியூஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கொள்கை செயல் திட்டம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா ஐடியாலஜிக்கல் கன்ஃபியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஹெச் ராஜா சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க அப்படிதான் இருக்காரா ஐடியாலஜி எல்லாம் தெளிவா சொல்லிருக்காரு அப்படின்னா அப்புறம் ஐடியாலஜி கன்ஃபியூஷன்ல ராஜா அவர்கள் வந்து ஆமா விஜய் பேசினது நம்ம எதிர்பார்க்கிறதே தவறு ஏன்னா அவங்க வந்து எதிரி ஏன்னா அவரு தான் தான் இவர் முதல் குறிக்கோளா வைக்கிறாரு என்னுடைய கொள்ளை எதிரி பாரதிய ஜனதாவை தான் அவர் அங்க குறிப்பிடுறாரு பாரதிய ஜனதான்னு சொல்லலையே ஒழிய அவர் அங்க குறிப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை தான் குறிப்பிடுறாரு ஆனா வந்து அரசியல் எதிரி திராவிட மாடல்னு டைரக்டாவே வந்து திமுக சொல்றாரு நீங்க திராவிடன் திராவிடம்னு சொல்லிட்டு நீங்க குடும்பம் பண்ணிட்டு கூட்டுக் கொள்ள பண்ணிட்டு இருக்கீங்கிறது தெளிவா அவர் வந்து திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரிங்கிறத பட்டவர்த்தனமா சொல்றாரு கொள்கை எதிரி பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ஆனா அவர் சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பெரும்பாலான நபர்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு இவர் பாரதிய ஜனதாவை சொல்றதான் தெரியுது அப்படிங்கறத புரிஞ்சு பார்க்கல ஹெச்ராஜா முன்னாடி வரைக்கும் விஜய் சீமான் கூட்டணி அப்படின்ற பேச்சலா இருந்தது ஆனா சீமான் குறித்து மறைமுகமாக விஜய் அங்கு பேசிய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம் அதே போல திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதை வச்சு அப்படி பாக்குறது சீமான் அவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்குமா அதை அவங்க எப்படி எடுப்பாங்க அடுத்து அவர் வந்து அங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அது விஜயம் அவர் வந்து சீமானத்தான் சொல்றாரு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல நிறைய பேர் வந்து வைக்கு வந்து நின்ன உடனே உணர்ச்சி வசப்படுறவங்களை நிறைய பாத்துருக்கோம் நம்ம அதனால வந்து இது சீமானத்தான் அவர் சொல்றாருங்கறதெல்லாம் இல்ல சீமான் பேசும்போதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் ஆரம்பிப்பார் அவர் பேசக்கூடிய சில கரு கருத்துக்கள்ல வந்து பயங்கரமா உணர்ச்சி பேசுவார் ஆனா சில பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க சில கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவங்க மயக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே வந்து பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க அப்ப அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய ஸ்டைல் இல்ல அதை வந்து அவர் தப்புன்னு சொல்லு எனக்கு இந்த ஸ்டைல் இல்ல எனக்கு இது ஒத்து வராது எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு என்னுடைய ஏன்னா அவர் அதுலயே சொல்றாரு நம்ம வந்து இது ஒத்து வருமா இது இந்த மாதிரி விளையாட்டு இது நம்மளுடைய குணாதிசயங்களுக்கு ஒத்து வருமாங்கிறதெல்லாம் நான் நிறைய யோசிச்சேன் ஆனா எல்லாத்துக்குமே விட கண்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே பூத கண்ணாடியில பாக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் இறங்கி விளையாடுவோம் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு வரும்போது என்ன இடையூறு இருந்தா என்ன அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக பயணிக்கலாங்கிற முடிவெடுத்து வந்தங்கிற அடிப்படையில தான் சொல்றாரு அடுத்தது வந்து இந்த மாநாட்டுல பேசினதுக்கு அப்புறம் சீமான்ட கேட்கும் போதே கூட இல்ல நான் அவர் கூட வந்து பயணிக்க முடியாதுன்னு சீமானே சொல்றாரு அவர்கிட்ட மீடியா கேட்கும் போது இல்ல அவருடைய கொள்கை கொள்கை வேறையா இருக்கு அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்றாரு அதனால அவர் கொள்கை வேற என் கொள்கை வேற நம்மனால அவர் கூட கூட்டணியில பயணிக்க முடியாதுங்கிறத சீமானவர்கள் சொல்றாரு ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா இவர் கட்சி கொள்கை சொல்றதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் வந்து இன்னைக்கு தம்பி புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு நம்ம கூட்டணி சேரலாம்னு எல்லாம் சொல்றாங்க அப்படி பார்க்க போனா இன்னைக்கு வந்து எல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கரவடைந்த கட்சிகள் தான் தம்பி வரும்போதுதான் அவங்க கிட்ட வந்து நம்ம இணைந்து பயணிக்க முடியும்னு விஜய்கோட வந்து சேர்ந்து பயணிக்குங்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டவர் வந்து சீமானவர்கள்

சீமானுடைய கருத்தை வலுப்படுத்தலாமே அப்ப வந்து எந்த ஒரு கட்சியுமே அவங்கவுங்களுக்குன்னு சில திட்டங்களை வச்சிருப்பாங்க ஒரு கொள்கைகளை வச்சிருப்பாங்க ஆனா என்னுடைய என்ன வைக்கிறேன்னா சீமான் கொஞ்சம் அவசரப்படுறாரு அவருக்கு பொறுமை வேணும் நிதானம் வேணும் ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு தனியாவோ இல்ல வந்து சீ விஜய் அவர்களும் தனியாவோ நின்னா அது உங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் சேதாரம் ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு எட்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னாலும் இந்த வாக்கெல்லாம் பத்தாது அப்ப வந்து சீமான் அவர்களும் இன்னைக்கு வந்து வந்து நான் இல்ல இல்ல நான் தான் போவேன்னாக்கா இன்னைக்கு அவருக்கு ஐம்பத்தேழு வயசு ஆகி போச்சு இன்னைக்கு எலெக்ஷனை நீங்க அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பத்தொன்பது அறுபது நெருங்கி இருவீங்க அப்ப என்னவோ காரணத்துக்காக நம்ம நாட்டுல வந்து அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒரு தேர்தல் அப்ப ஒன்றரை மூணு ஆறு எட்டுன்னு இந்த ரெண்டு மூணு பர்சன்டேஜா நீங்க படிப்படியா தான் நீங்க போகணும்னா எந்த ஜென்மத்துல நீங்க போய் நம்ம ஆட்சியை பிடிக்கிறது அப்போ அவர்களும் வந்து யுக்தி முக்கியம் கொள்கை முக்கியம் அந்த கொள்கையோட யுக்தியும் முக்கியம் இன்னைக்கு நீங்க வேற யாரும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறவங்க இல்லையா அட்லீஸ்ட் விஜய் என இரண்டு கண்ணுங்கும் போது ஒரு கண் ரெண்டுல ஒரு கண்ணு உங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு சொல்றாருல்ல அப்ப அவரோட நீங்க சேர்ந்து தான் நீங்க வந்து அந்த கலை யதார்த்தம் புரிஞ்சு நீங்க பயணிக்கணும் அடுத்தது வந்து நான் இன்னொன்னு விஜய் வந்து இந்த திராவிடத்தை தூக்கி பிடிச்சது கூட நான் எந்த விதத்துல பாக்குறேன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகளை எதிர்க்கணும்னா உங்க விரலை தான் உங்க கண்ணை குத்தணும் அப்ப இந்த திராவிடத்தை வச்சுதான் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து ஒரு யுக்தியா அவரு பயன்படுத்துறாருங்கிறதா நான் பாக்குறேன் அப்ப நீங்க சீமான் வந்து இவர் கூட சேர்ந்து பயணிக்கிறதுல எந்த விதமான தவறும் வர போறது யாரும் குறை சொல்ல போறது இல்லை ஏன்னா அவர் தமிழ் தேசியமே என்னுடைய ஒரு கண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இல்ல சீமான் அவர் கூட பயணிக்கணுங்கிறது வந்து எனக்கு என்னுடைய பார்வையில் ஐ மேபி ரைட் ஐ மேபி ராங் பட் என்னுடைய பார்வையில வந்து அவர் இன்னைக்கு சேர்ந்து பயணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கும் போது யாரும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது சேரணும் சில பல கட்சிகளையும் கூட்டிட்டு வரணும் அப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா வந்து நீங்க களமாட முடியும் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து நீங்க போராட முடியும் ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்குமே பிரியா இன்னைக்கு யதார்த்தமான அதீதமான நோக்கம் என்ன ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சிக்கு வந்து நம்மளுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது தானே அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்து இன்னைக்கு நான் கூட்டணி ஆட்சிக்கும் ரெடி அதிகாரத்திலையும் பங்குங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடிங்கிறாரே அப்ப நீங்க இதுல சேர்ந்து பயணிக்கும் போது எல்லாத்துக்குமே அந்த ஆட்சியில் அமரக்கூடிய வாய்ப்பா இருக்கும்போது உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே நீங்க நீண்ட நாள் கலவா என்னென்ன வச்சிருக்கீங்களோ ஒவ்வொரு கட்சியுமே அதுல பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய கனவு திட்டங்களை நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கனவுகள் திட்டங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் வந்து வெறும் கொள்கை சார்ந்து மட்டும் அல்ல யுக்தி சார்ந்ததும் கூட

இந்த பக்கம் தமிழ் திசையத்தை வாக்கும் வரும் இந்த யூஸ் பண்றாரா ஆமா நீங்க இன்னைக்கு ஒரு எலக்ஷன்ல குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்க நீங்களுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாக்கு சதவீதம் வராரு அதனாலதான் அவருடைய கொள்கையாவே என்ன சொல்றாரு பிறப்பக்கும் உயிருக்கும் அப்ப திருவள்ளுவர் வாக்கியத்தை தூக்கி பிடிக்கிறாரு அதே தான் அவர்களும் சொல்றாரு எத்தனையும் பேதம் முறாது எப்ப தம் உயிர் போல் என்னன்னுங்கிறார் அப்ப வந்து இந்த மாதிரி உயரிய கொள்கைகளை உயரிய நோக்கங்களை வைக்கும் போது எந்த விதத்திலையும் ஒரு மனிதனை ஒரு மனிதன்ட்டு இருந்து பிரிச்சு பார்க்க கூடாது வள்ளலால் அவர்கள் வந்து இன்னொரு படி மேல போய் ஒரு ஆண் பெண்ணுங்கிற பேதமே இருக்க ஆணிலும் பெண்ணும் பெண்ணிலும் ஆணுங்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மொழியினாலேயோ இனத்தினாலேயோ சாதியினாலேயோ மதத்தினாலையோ பொருளாதாரத்தினாலேயோ நிறத்தினாலேயோ எந்த இடத்துலயும் என்னுடைய சக மனிதனை நான் பிரிச்சு பார்க்கறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது ஒரு உயரிய கொள்கை தானே அப்ப வந்து இது இதுல வந்து பயணிக்கலாம் அதுல ஒரு பாதம் வந்து சீமானவர்களுக்கு வந்து இந்த தமிழ் தேசியங்கிறது வந்து அவருக்கு உடன்பாடு இருக்கக்கூடியதுதானே இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ம பல கூட்டணிகளை தமிழ்நாட்டிலும் பாக்குறோம் இந்தியா மூராவும் பாக்குறோம் என்ன எல்லாமே நூத்துக்கு நூறு கொள்கையில உடன்பட்டா இருக்காங்க இல்லையே அப்ப நீங்க இது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நீங்க ஆட்சியிலிருந்து இறக்கணும் ஒரு நல்ல ஆட்சியை நீங்க கொண்டு வரணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க ஒன்றிணைய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த எதிர்ப்பு வாக்குகள் பூரா நீங்க கொஞ்சம் விஜய் கொஞ்சம் மற்ற கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்கும் போது அது திமுகவுக்கு சாதகமா தான் மாறும் அப்ப உங்ககிட்ட ஒற்றுமை வரலன்னா நீங்களே வந்து திமுகவை வந்து சரித்திரத்துல இரண்டாவது தடவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க போராடுறீங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க அதே போல விஜய் பேசுனதுல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அதற்கு விசிகாவுக்கு அழைப்பா அப்படிங்கறதான் பேசப்பட்டது சோ திருமாவோடைய என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சோ நேத்து திருமாவும் என்ன சொல்லியிருக்காரு ஆஃபர் டிமெண்ட் அந்த அதிக நீங்க பாத்திருப்பீங்க அதே போல அந்த ஃபாஸ்டு சமா பாயாசமான்னு கேட்டது எல்லாத்துக்கும் திருமாவும் ரிப்ளே பண்ணிருந்தாரு கடைசியில முடிக்கும் போது அவருமே ஏதோ படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற டோன்ல தான் முடிச்சிருந்தாரு ஆனா அதே கட்சியில ஆதவர்ஜுனா இந்த பேச்சை வரவேற்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க பாக்குறீங்க இல்ல இது வந்து எப்பயுமே திமுக வந்து என்ன பண்ணணும்னா அவங்க மேல ஒரு விமர்சனம் பண்ணும்போது அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் கூட்டணி கட்சிகளை நிர்பந்திச்சு அவங்கள வந்து பேச வைப்பாங்கங்கிறதுதான் பொதுவெளியில ஒரு பரவலா இருக்கக்கூடிய கருத்து திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கையை படிக்கும் போது அந்த கருத்துக்கெல்லாம் வலு சேர்த்து ஆமா ஆமா இப்படிதான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட அப்படிதான் நம்பணுங்கிற அளவுக்கு வந்து அவருடைய அறிக்கை இருக்கு என்ன காரணம்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஓங்கி ஒழிச்சது யாரு திருமாவளவன் அவர்கள் தானே சொன்னாங்க அப்போ ஆதவர்ஜனாத சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அவங்களுக்கே வந்து பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போய் பிஜேபி பெயிண்ட் அடிச்சாங்கல்ல அதையெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா அப்ப வந்து இவ்வளவு குறும் நீங்க அவங்களோட கூட்டணி சேர்ந்து நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம்னா நீங்க திமுகவுக்கு எகென்ஸ்ட் அவங்களுக்கு ஒத்து வராத ஒரு பேச்சு பேசின உடனே இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளாரையும் வந்து இன்னைக்கு வந்து சனாதனம் வந்துருச்சு பிஜேபி வந்துருச்சுன்னு உங்களுக்கு அந்த அதே பெயிண்ட் டப்பால் அடிக்கும் போது அப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமா தெரியலையாது அப்போ இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா உங்களுடைய கருத்தை அவர் எதிரொலிக்கிறார் அப்ப நாங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அரசியல் இன்னைக்கு இதே ட்விட்டர்ல மூணு தடவை வீடியோ போட்டு போட்டு டெலிட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் போட்டீங்க இல்லையா அப்ப அந்த கருத்து நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க கட்சிக்கு வந்த போதே நாங்க சொன்னோம் இப்ப சொல்ல நாங்க அன்னைக்கே சொன்னோம்ன்றீங்களா அப்ப அதே கருத்தை இன்னைக்கு விஜய் வந்து உங்க கருத்தை தானே அவர் எதிரொலிக்கிறாரு அப்ப நீங்க அத ஆதரவாதானா நீங்க ஆதரவு குரலா குரலாதான் பாக்கணும் அப்ப நீங்க இதை வந்து விமர்சனம் பண்றீங்கன்னா அப்ப உங்களுடைய நோக்கத்தை நம்ம வந்து என்ன நோக்கமா இருக்குங்கறத ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இல்லையா அதே மாதிரி வந்து புதுசா ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாசிசம்னா பிஜேபி எதிர்க்கிறது மட்டும்தான் பாசிசமா பாசிசத்துக்கு இவர் புது டெபினேஷன் எழுதுறாரா அப்படிதான் இவர் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து புது டெபினேஷன் எழுதுனாரு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வேற அதாவது வந்து தேர்தல் அரசியல்ங்கிறது வேற மக்கள் நலனுக்காக செய்யறதுங்கிறது வேற அப்ப என்னுடைய கேள்வி அப்பயே என்ன வச்சு எம்எல்ஏ எம்பி எதுக்காக நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இல்லையா அப்ப நீங்க எம்எல்ஏ எம்பியா ஜெயிக்கிறது என்ன காரணத்துக்காக வரீங்க மக்களினுடைய பிரச்சனைகளை தீக்கிறது வேற தேர்தல் கூட்டணியிலிருந்து தேர்தல்ல ஜெயிக்கிறது வேறனா நமக்கு அன்னைக்கே மண்டை சுத்திருச்சு அப்ப திருப்பி இன்னைக்கு இவர் சொல்றதை பார்த்தாலும் இப்பயும் ஒரு மண்ட சுத்தல் தான் நமக்கு ஏற்படுது பாசிசம்னா என்ன பிஜேபியா பிஜேபி எதிர்க்கிறது பாசிசமா ரைட்டு பிஜேபி பாசிசட்டா இருக்கிறனால நீங்க எதிர்க்கிறீங்க ரைட்டு அப்ப அதே பாசிசம் வந்து மற்ற கட்சிகளோ யாரு பண்ணாலும் அது பாசிசத்தை எதிர்த்து போற கேட்க வேண்டிய கேள்வி தானே அப்ப நீங்க வந்து இது பிஜேபிக்கு தான் நீங்க எதிர்த்தா கேட்கணும் நீங்க எது சொன்னாலும் என்ன பண்ணாலும் நீங்க அதை பாசிசமா பார்க்க கூடாதுன்னா அப்ப இது யாருக்கு ஒத்துவதறதா நம்ம பாக்குறது இப்போ இது திருமாவளவனுடைய கருத்தா பாக்குறதா இல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து நிர்பந்திக்கப்பட்டு அவசர கதியில இந்த வெளியிட்டு இருக்காரா விஜய் அவர்கள் தெளிவாவே கேட்கிறாங்கல்ல நீங்க என்ன சொல்றீங்க நீங்க பிஜேபி வந்துரும் உள்ளார வந்துரும் புலி வருது புலி வருதுன்னு நீங்க வந்து மோடி மஸ்தான் வேலை காமிக்கிறீங்க அவங்கள பேரை சொல்லி 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 அவங்க உள்ள வந்துருவாங்க அவங்க உள்ள வந்துருவாங்க நீங்க ஓட்டை வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்தா என்ன பாசிசமா இருப்பாங்களோ அதை விட நீங்க பாசிசம் பண்றீங்கிற தானே அவர் சொல்றாரு அப்ப அவங்க எல்லாம் பாசிசம் நீங்கலாம் நீங்க எல்லாம் என்ன பாயசம் பண்றீங்களான்னு கேட்டதுல என்ன கேள்வியில அவர் தப்பா போயிடுச்சு இதுல வந்து எந்த இடத்துல வந்து குறைபாடு கண்டுபிடிச்சாரு இதே திருமாவளவன் அவர்கள் தானே சொல்றாரு இந்த ஆட்சியில எங்களால எந்த இடத்துலயும் எங்கனால ஃப்ரீயா போய் கட்சி கொடியே எங்கனால வைக்க முடியலன்னு அப்ப நீங்க எல்லாம் வைக்கிறீங்கல்ல விமர்சனங்கள் வைக்கிறீங்கல்ல அப்ப அப்போ இது என்னன்னா இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டு அவசர கதியில அறிக்கை விட்டு இருக்கார் திருமாவளவன் அவர் மேல எனக்கு மரி மதிப்பு மரியாதை இருக்கு ஆனா அந்த அறிக்கையை படிக்கும் போது இவர்கள் எதற்காக வந்து கட்சியை நடத்துறாங்க இவருங்க என்ன நோக்கத்துக்காக இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காங்க விஜய் என்ன பேசிருக்காங்க பெருவாரியான இடத்துல ஒத்து போகுதே அப்ப இத கூட நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா யாருடைய கட்டாயத்தால யார திருப்திப்படுத்துறதுக்காக கருத்தை அன்னைக்கு பேசும்போது இன்னொரு தெளிவா திமுக சொன்னாரு ஊழலுக்கு எதிராகவும் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு திமுக மட்டும்தான் ஊழலா அப்படின்ற ஒரு கேள்வி வருது திராவிட அரசுகள் ரெண்டு பேர் மேலயுமே ஊழல் புகார் இருக்கு ஆனா விஜய் வந்து திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது திமுக எதிர்ப்புன்னு எடுத்துக்கிறதா இல்ல ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சியா இருக்கனால அவங்களை விமர்சனம் பண்றோம் அதிமுக வந்து விமர்சனம் பண்ணுவோம் ஏன்னா எங்கயுமே அவர் அதிமுக பேரே சொல்லல அப்ப எப்படி நேரடியாக விமர்சனம் நம்ம யாரை எதிர்த்து விமர்சனம் வைக்க முடியும் அரசாங்கத்துல யார் இருக்காங்களோ பதவியில யார் இருக்காங்களோ அவங்கள தான் விமர்சிக்க முடியும் இன்னைக்கு அதிமுக வந்து விமர்சிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா அவங்க இன்னைக்கு பதவியில இல்ல இதே வந்து அதிமுக பதவியில இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை புறமே நம்ம விமர்சிக்கிறோம் இன்னைக்கும் கூட நம்மளுடைய விமர்சனம் என்னவா இருக்கு ஒரு திமுக எதிர்கட்சியா திராணியா செயல்பட்ட மாதிரி அண்ணா திமுக செயல்பட மாட்டேங்குது அது ஒவ்வொரு வாய்ப்பையும் நழுவ விட்டுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விமர்சனமா வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய தான் நம்ம பேச முடியும் இல்லையா அதிமுக ஆட்சியில ஊழல் பண்ணாங்கிறத நம்ம போய் எப்படி பேசுறது பேசணும் அதையும் நம்ம மறுக்கணுங்கிறது இல்ல பேசணும் ஆனா இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகமே கவர்னர்கிட்ட போய் இவங்க ஃபைல்ஸ் கொடுக்கலையா அப்போ அண்ணாமலை போய் ஃபைல்ஸ் கொடுத்த மாதிரி இன்னைக்கு திமுகல இருந்து அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது போது இவங்க கவர்னர்கிட்ட போய் ஊழல் பட்டியல் கொடுத்தாங்களா இல்லையா அப்ப இன்னைக்கு அந்த ஊழல் பட்டியல் நீங்க கொடுத்த பட்டியலை வச்சு நீங்களே ஏன் உன்ன நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அதெல்லாம் உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பலவாறு கேள்வி எடுவதில்லை அப்ப நான் என்ன பாக்குறேன் ஆனா ஊழல் யாரு செஞ்சாலும் ஊழல் தான் இது யாருக்குமே சப்ப கட்டு கட்ட முடியாது அப்படி விஜய் அவர்கள் சப்ப கட்டு கட்டினாரும் மக்கள்கிட்ட வந்து அது எடுபடாம போயிடும் ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வெளிப்படையா சொல்றது வந்து மாநிலத்துல ஆளக்கூடிய திமுகவை வந்து அரசியல் எதிரி ஏன்னா அவங்க கிட்ட இருந்ததா ஆட்சியை வாங்கணும் அண்ணா திமுக கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கக்கூடிய நிலைமையில இல்ல அவங்க கரெக்டா ஆட்சியில இருக்கிறது திமுக தான் அப்ப தான் முழுசா எதிர்த்தாகணும் ஏன்னா நானே வந்து அவர் இரண்டாவது தடவை பரிசளிக்கும் போது மாணவர்களுக்கு வந்து பிஜேபிய வந்து அவர் எதிர்த்து இருந்தாரு நீட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவர் கொண்டு வந்த ரெசல்யூஷனை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன்னு சொல்லியிருந்தார் அப்ப கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பிஜேபியை நீங்க எதிர்க்க வேண்டியது கட்டாயம் ஆனா அதை விட நீங்க பிஜேபியை நூறு சதவீதம் எதிர்கிறீங்கன்னா டிஎம்கேவா ஐநூறு சதவீதம் எதிர்க்கணும் ஏன்னா எங்க மாநிலத்துல ஆள்றது திமுக அப்ப அவங்களை நீங்க எழுப்பணுங்கிற விமர்சனத்தை நம்ம வச்சிருந்தோம் அதெல்லாம் இன்னைக்கு அவர் தெளிவாவே பண்ணிருக்காரு அப்போ இன்னைக்கு வந்து ஏன்னா அன்னைக்கு ஏன் வந்து அவங்களை எதிர்க்கணும்னு சொன்னா திமுக வந்து இரட்டை வேடம் போடுது நீட்ல வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா பிரியா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டுல இன்னைக்கு உள்ளதுக்கீடா இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீதத்தை பத்து சதவீதமா உயர்த்தி கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு இதே உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு எங்களுக்கு வந்தா இந்த நீட்டை எப்படி ஒழிக்கணுங்கிற மந்த தந்திரம் ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னாருல அப்ப உங்களுக்கு அந்த மந்திர தந்திர ரகசியம் தெரியும்னா ஏன் வந்து ஏழரையை கொடுக்கணும் நீங்க அப்ப இந்த இரட்டை நிலைப்பாடு கொண்ட திமுக பிஜேபி நாங்க எதிர்க்கிறோம் அதை விட இந்த இரட்டை நிலைப்பாடு கொண்டு மக்கள் கிட்ட வந்து இரட்டை வேஷம் போடக்கூடிய திமுகவை கடுமையா நான் எதிர்க்கிறேன் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு அந்த பேச்சு பயங்கர ஹிட் ஆயிருக்குங்கிறத நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து அவர் தெளிவாவே சொல்றாரு கொள்கை எதிரி எங்களுக்கு பாரதிய ஜனதா அரசியல் எதிரி எங்களுக்கு திமுக ஏன்னா இந்த திராவிட மாடல் சொல்லிட்டு இவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அவ சொல்றதுக்கு மேல இவங்க வந்து முற்றிலும் வந்து சொல்லொன்னு செயலொன்னா இருக்காங்கன்னு பாக்குறோம் அப்படின்னு அப்ப என்னுடைய பார்வை என்னன்னா இன்னைக்கு ஆட்சியில மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவையும் மாநிலத்துல ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுகவையும் தான் யார் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்க விமர்சனம் பண்ண வேண்டியது முதல் விமர்சனம் அவங்க மேலதான் வரும் இது யதார்த்தம் யாரா இருந்தாலும் அதைத்தான் பண்ணுவாங்க இல்ல அதேதான் என்னன்னா இப்போ பாஜகவோட முக்கியமான டூல் வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுதான் பதவிக்கு வரணும் அவங்க செய்யற தப்ப விமர்சனம் பண்றோம் தாண்டி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது பாஜக டூல் அந்த மாதிரி விஜயோட டூல் திமுக எதிர்ப்பா இல்ல ஆளுங்கட்சியில யார் வந்தாலும் எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்புன்றது கான்செப்டா திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத அவருடைய கான்செப்டா இருக்குமா ஊழல்ங்கிறது யார் பண்ணாலும் எதிர்க்கணும் இது திமுக பண்ணாதான் ஊழல் பிஜேபி பண்ணா ஊழல் இல்ல இல்ல அண்ணா திமுக பண்ணா ஊழல் இல்லைங்கிற பார்வை வந்து சரியான பார்வை இல்ல அது விஜயனுடைய பார்வையும் இல்ல ஆனா நான் பாக்குறது என்னன்னா இன்னைக்கு ஆட்சியில யார் இருக்காங்க யாரை கேட்க முடியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியே இன்னைக்கு வந்து ஏன் திமுகவை எதிர்த்து கேக்குறாங்கன்னா இன்னைக்கு யாரு வந்து ஆட்சியில தமிழ்நாட்டை பிடிக்கணும்னாலும் இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள தான் கேள்வி கேட்டாலும் அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து இவர் விஜய் அவர்களும் வந்து இன்னைக்கு திமுகவை வந்து விமர்சிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது வந்து அதிமுக வந்து ஊழல் பண்ணா அதெல்லாம் இவர் கேட்காம விட்டாருன்னா இது அவர் மேல வந்து ரொம்ப கேள்விக்குறியை ஏற்படுத்திடும் அந்த மாதிரி தவறு வந்து அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் நாளைக்கு உங்க கூட்டணியிலேயே யாராவது இருந்து தவறு செஞ்சா கூட அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னு கூட கேட்டு அந்த ஊழல்வாதிகளை வந்து தண்டிக்கப்பட வேண்டிய அளவுக்கு வந்து திராணியோட வந்து இருக்கணும் நம்ம அப்பதான் வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை வரும் அப்ப இது வந்து ஒரு இந்த ஊழல்ங்கிறது வந்து கட்சி சார்ந்து போயிடக்கூடாது ஊழல் நெட் நக்கிரன் சொல்லுவார் இல்லையா நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றமே அந்த மாதிரி இந்த ஊழல்ங்கிறது வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட எந்த ஒரு திட்டங்களும் இன்னைக்கு மக்கள் படக்கூடிய அத்தனை கஷ்டத்துக்கும் நீங்க அது எந்த கஷ்டமா வேணாலும் நீங்க பட்டியல் போட்டுருக்குங்க அதுக்கு அந்த கஷ்டங்களுக்கு பூரா ஆணி வேறு என்னன்னு போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஊற்றுக்கண் தான் அப்ப அந்த ஊழல் யாரு பண்ணாலும் அதை வந்து அதுக்கு உண்டான தக்க பதிலடி கொடுத்தாகணும் அவங்களை கேள்வி கேட்டாகணும் சட்டத்துக்கு முன் நிறுத்தியாகணும் தண்டனை வாங்கி கொடுத்தாகணும் இதுல முழு முனைப்போட எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் இருக்கணும் இன்னும் வந்து நான் சில நேர்காலங்கள் நான் சொன்னதே என்னன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுனாவே இன்னைக்கு வந்து அவங்க மேல ஊழல் வளர்க்காது இதெல்லாம் போட்டாங்கன்னா உடனே அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஜால்ஜாப்பு பேசுவாங்க என்னைய பொறுத்தவரைக்கும் என்னுடைய பார்வையில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்கு மொத ஒரு வருஷம் அவங்களுடைய தலையாய கடமை என்னவா இருக்கணும்னா போன ஆட்சியில இருந்தவங்க அந்த அஞ்சு வருஷத்துல என்னென்ன ஊழல் பண்ணாங்கறத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தகுந்த தண்டனை வாங்கி தான் அடுத்த வரப்போ அரசாங்கத்தினுடைய முதல் ஒரு வருட வேலையாக இருக்கணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் என்னன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்த முதல் ஒரு வருடம் வந்து முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களை தண்டனை கொடுப்பாங்க ஊழல் செஞ்சிருந்தா மாட்டிக்கோங்கிற பயத்தை உண்டு பண்ணும்போது எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல்வாதியும் ஊழல் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு காரணம் என்னன்னா எல்லாருமே ஊழல் பேசுவாங்க பண்ணுவாங்க ஆனா வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நமக்கு தண்டனை கிடைக்காதுங்கிற ஒரு அவ ஒரு நம்பிக்கை வந்து அரசியல்வாதிகிட்ட இருக்கு அது மக்கள் கிட்ட அவநம்பிக்கையா மாறுது அதனாலதான் இன்னைக்கு முப்பது சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போடாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையினாலதான் சோ அப்ப அது மாதிரிலாம் இல்லாம எந்த கட்சியா இருந்தாலும் இது 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 வந்து நான் ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் என்னுடைய பார்வையில இது ஒரு வருடம் முதல் ஒருவருட செயல் திட்டமாவே வைக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு